பக்திகளின் வணக்கம் காலபைர ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது மேஷ ராசிக்கான ஆடி மாத பலன்கள் கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ராசியிலேயே இந்த மாதத்தில் குருவானவர் ராகுவோடு சேர்ந்து மாந்தியுடனும் சேர்ந்து பயணம் செய்கிறார் ராசிக்கு மூன்றாம் வீடான மிதுனத்தில் சூரியன் நான்காம் வீடில் புதன் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் வருட கிரகங்களான கேது ராகு நாம் கண்டுவிட்டோம் ஆல்ரெடி இப்பொழுது சனியானவர் கும்பத்திலேயே இருப்பார் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு ஆகவே இந்த காணொலியில் நாம் சூரியன் புதன் மற்றும் சுக்கிர செவ்வாய் அவர்களுடைய போன மாதத்திலிருந்து இந்த மாதம் சற்று நகர்ந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றதற்கான பலன்களை காணவிருக்கிறோம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் ஆனவர் இப்பொழுது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் புதன் வீட்டில் இந்த மாதத்தில் பயணம் செய்யவிருக்கிறார் ஆகையால் உங்களுக்கு அதீதமான முயற்சிகள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் எந்த காரியமானாலும் நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்தீர்களானால் அது நிச்சயமாக கைகூடும் உங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானதாதிபதியான சூரியன் ஐந்தில் வ ஐந்துக்குரியவர் மூன்றாம் இடத்தில் வருவதனால் நீங்கள் சென்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்து வந்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் தொழிலில் நீங்கள் புதிதாக ஏதேனும் முயற்சி செய்வீர்களானால் அது பலனளிக்கும் நீங்கள் படிக்கும் குழந்தையாக இருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்றாகவே சூரிய நமஸ்காரம் செய்த பின் படிப்பை நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர்களானால் நிச்சயமாக அது நன்மை தரும் அந்த முயற்சி நன்மையை தரும் ஒரு முறை கூட நீங்கள் படிக்கும் குழந்தையாக இருந்தீர்களானால் சூரிய பகவான் கோயிலுக்கு சென்று வருவது கூட மிகவும் உகந்ததாக அமையும் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் சூரிய பகவான் கோயில் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி இல்லையெனில் நீங்கள் நிச்சயமாக பெருமாளை சென்று வழிபடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஏனெனில் சூரியன் புதன் வீட்டில்தான் அமர்ந்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் பெருமாள் வழிபாடல் ஆஹ் வியாழக்கிழமைகளோ அல்லது சனிக்கிழமையிலோ செய்து வந்தால் கூட படிக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் இந்த மாதத்தில் சுக்கரன் செவ்வாயானவர் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயானவர் சூரியன் வீட்டில் சிம்மத்தில் அதாவது இரண்டுக்கு அதிபதியானவரோடையும் ஏழுக்கு அதிபதியாக இருக்க வரக்கூடிய சுக்கரனானவர் இப்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் போன்றவை நிச்சயமாக அதிகபட்சமாக நீங்கள் வாங்கக்கூடிய காலமாக கூட அமையும் உங்களுக்கு அப்படி ஏதேனும் திட்டங்கள் இருந்தால் இந்த சமயத்தில் வாங்கினால் அது லாபகரகமாகவும் அமையும் பூமி வாங்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட இப்பொழுது தலைநகரங்களில் நீங்கள் பூமி வாங்குவீர்கள் அதாவது நான் சொல்லுவது சிட்டி கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இது போன்ற நகரங்களில் நீங்கள் பூமி வாங்கக்கூடிய சென்னை இது போன்ற நகரங்களில் கூட பூமி வாங்கக்கூடிய யோகம் அமைய வாய்ப்புள்ளது இந்த மாதத்திற்கான பரிகாரம் நான் ஏற்கனவே கூறியது போல உங்களுடைய ஐந்துக்கு அதிபதியானவர் புதனுடைய வீட்டில் போய் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் துளசி மாலை இட்டு பெருமாளை வழிபடுதல் மிகவும் நன்றதா நல்லதாக அமையும் அதே போல் சூரிய நமஸ்காரம் சூரிய உதயம் போது செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்த பின் இரண்டு மூன்று செடிகளுக்காக தண்ணீர் விடுவது செடிகள் நடுவது போன்ற விஷயங்களை செய்தால் மிகவும் நன்பதாக நல்லதாக அமையும் புதன் கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிறு குருவிகளுக்கு காகத்துக்கு போன்ற பறவைகளுக்கு தானமாக அளித்து வரலாம் சிறு குழந்தைகளுக்கு பச்சை பயிர் வேக வைத்தும் கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும்